ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோவோட டாப்பிக்கை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன சின்ன கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, காலேஜஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டம்ஸ், அதாவது ஓன் பிசியாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற டேட்டாஸ், நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸில் வச்சுருக்க நீங்கள் டேட்டா சேஃபா, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டமில் இருக்க டேட்டா சேஃபா, இது ஒரு கொஷின். அப்படி சேஃபாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், இது ரெண்டாவது கொஷின். அப்படி சேஃபாக இருக்கணும்னா எது தேவைப்படுது, அது மூணாவது கொஷின். இப்போ இருக்க வந்து காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஹேக்கிங், அதாவது திருடுன்றது நிறைய இடத்துல நடக்குது. அது வெளியில் இருந்தாலும் சரி, பேங்க்கில் இல்லை வந்து காமன் பிளேஸில் எல்லாத்தையும் நடக்குது. நம்ம ஃபைல்ஸ், அதாவது நம்ம சிஸ்டம்குள்ளே வச்சுருக்க ஃபைல்ஸையோ, இல்லை வந்து நம்ம லேப்டாப்ஸில் வச்சுருக்க ஃபைல்ஸையோ, நம்ம ஃபோனில் இருக்க ஃபைல்ஸையோ எப்படி ஹேக் பண்ணுறாங்க, அதாவது அதை ஹேக் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் இந்த டாப்பிக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம சிஸ்டத்தில் வச்சுருக்க ஃபைல்ஸ் வந்து எப்படிலாம் வந்து ஹேக் பண்ணுறாங்க மீன், அதை எப்படிலாம் வந்து நம்ம சிஸ்டத்தில் இருக்க ஃபைல்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க, அதை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன நமக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளாக நீங்களே ஒரு சில ஹேக்கிங்லேயே பார்த்துருப்பீங்க, நம்ம சிஸ்டத்தில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே க்ராஷ் ஆகிடும். அப்போது வந்து ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பர்டிகுலர் அமௌண்ட் தந்தால் தான் நான் உங்கள் ஃபைல்ஸை வந்து நான் வந்து ரிட்ரீவ் பண்ணி தருவேன். ஆக்சுவலாக வந்து அது வந்து நம்ம வச்சுருக்க ஃபைல்ஸ் வந்து ஃபைல் ஃபார்மேட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகி என்கிரிப்ட் ஆகிருக்கும். அதை மறுபடியும் நான் ஒரிஜினல் ஃபைல் தரணும்னா நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை நம்ம சிஸ்டத்தில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே க்ராஷ் ஆகி எதுவும் எந்த ஃபைல்ஸுமே இல்லாத மாதிரி ஆக்கிறது, இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை அவங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை அதிலேருந்து எடுத்துப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து காலேஜஸ்லேயோ இல்லை யூனிவர்சிட்டியில் வந்து அந்த ஃபைல்ஸை வந்து ஹேக் பண்ணுறது, மார்க் ஷீட்டை ஹேக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது நம்ம சிஸ்டத்தில் இருக்கிறதும் சேஃப்டி கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற சர்வர்ஸில் இருக்கிறதையும் சேஃப்டி, சர்வர் நம்ம யூஸ் பண்ணுற சர்வரில் வச்சுருக்க ஃபைல்ஸுமே சேஃப்டி கிடையாது. அப்போது அந்த சேஃப்டி பண்ணுறதுக்கான நிறைய நெட்ஒர்க்கிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபயர்வால், ஆமாம், ஆல்ரெடி ஃபயர்வாலை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்கோம், அதனுடைய வீடியோஸ்லாம் நான் நம்ம சேனல்லே நிறைய போட்டிருக்கோம். அதாவது நான் படித்து தெரிஞ்சுக்கிறது, நான் அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க சொன்னதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதே மாதிரி தான் இதில் இன்னும் நிறைய நெட்ஒர்க்கிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நெட்ஒர்க் செக்யூர்டாக வந்து செக்யூர் பண்ணுறாங்க. அதாவது நம்ம சிஸ்டம் வந்து நார்மலாக சிஸ்டமாக இருக்க போகிறதில்ல, அது கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷனோட தான் இருக்கும். நம்ம சிஸ்டமாக இருந்தாலும் லேப்டாப் ஃபோன் எதுவாக இருந்தாலும் சரி, அப்போது இன்டர்நெட் மூலமாக எப்படிலாம் வந்து நமக்கு வந்து அந்த ஹேக்கிங் பண்ணுறாங்கன்றது தான் வந்து ஒரு சின்ன சின்ன இதை சொல்கிறேன். இப்போது நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணக்குள்ளே த்ரெட்ஸ் நிறைய க்ரியேட் ஆகி நமக்கு சிஸ்டத்துக்கு வரும். த்ரெட்ஸ் மீன் வைரஸ் மாதிரி. இப்போ வந்து அந்த அதுவுமே ஒரு கோடிங்காக தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடிங் நம்ம சிஸ்டத்தில் கொடுத்தோடனே நம்ம சிஸ்டம் ஸ்லோ ஆகிறது, பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையிறது, சிஸ்டம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து ப்ராசர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி பேக்எண்டில் அதை ரன் பண்ணி ப்ராசருடைய ஸ்பீடை அதிகப்படுத்தி நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை ஸ்லோ பண்ணும் இது மாதிரிலாம் நம்ம முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியில் இருந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நிறைய அட்வான்ஸாக போக போக என்ன பண்ணணும், ஒரு லிங்க் கொடுத்து அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே நம்மளுடைய ஃபைல்ஸ், நம்ம சிஸ்டத்தில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே அவங்களுக்கு வந்து ஷோ ஆகிற மாதிரி அது மாதிரி நிறைய ஹேக்கிங் வந்திருக்கு. எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கம்பெனிஸ் எதுவாக இருந்தாலுமே அவங்க ஃபயர்வால் டெஃபினட்டாக யூஸ் பண்ணணும். டெஃபினட்டாக வந்து ஃபயர்வால்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான், சரிங்களா? அப்போ நான் வந்து என் சிஸ்டத்தில் வந்து ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சேஃப்டி இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஆன்டிவைரஸ் வந்து எப்படின்னா ஒரு மினிமமாக வரக்கூடிய த்ரெட்ஸை வந்து பிளாக் பண்ணும். அதையும் தாண்டி நிறைய அட்வான்ஸ்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அப்போல்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி த்ரெட்ஸ், அது மாதிரி ஹேக்கர்ஸை வந்து அலோவ் பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபயர்வால் யூஸ் பண்ணணும். ஃபயர்வால்லேயே நிறைய பெஸ்ட்டான கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது, பேரலல் ஆல்டோ அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அது மாதிரி வந்து பெஸ்ட்டான ஒரு ஃபயர்வாலாக யூஸ் பண்ணக்குள்ளே அது நல்லாவே இருக்கும். அதையும் தாண்டி நெட்ஒர்க் மானிட்டர், அதாவது நெட்ஒர்க்கிங் யார், இப்போ வந்து எக்ஸாம்பிளாக வந்து இப்போ ஒரு செக்யூரிட்டி இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், அவரோட வேலைன்னா அது இந்த காலேஜுக்குள்ளே எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் போகிறாங்கன்ற என்ட்ரியோட அவருடைய பர்மிஷன் இல்லாமல் உள்ளே போக முடியாது, வெளியேவும் வர முடியாது. அது மாதிரி வந்து அலோவ் பண்ண, அது மாதிரி வந்து இவங்களை பார்க்க போகிறோன்றதை வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி உங்களை வந்து ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு அலோவ் பண்ணலாமான்ட்டு கேட்டுட்டு பிறகு தான் அலோவ் பண்ணுவாங்க. அது மாதிரி தாங்க வந்து நெட்ஒர்க் மானிட்டரிங் டூல்ஸ் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், டேரெக்டாக ரன் ஆகுது. அது வந்து எப்படின்னா அதில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் வந்து இப்போது சொல்கிறது வந்து ரெண்டு டூல்ஸ், அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஐடிஎஸ், ஐபிஎஸ், அது மாதிரி நிறைய நெட்ஒர்க்கிங் டூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, வரக்கூடிய த்ரெட்ஸை வந்து
தடுக்கிறதுக்காகவும் அந்த த்ரெட்ஸ் வருதுன்றதை இன்ஃபார்ம், அதாவது கன்சர்ன் நெட்ஒர்க் இன்ஜினியர் கிட்ட, கன்சர்ன் சிஸ்டம் அட்மின் கிட்ட இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அப்போ வந்து இது மாதிரி வரக்குள்ள, இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், த்ரெட்ஸ் வரதான் செய்யும், பட் ஆனால் அதை நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், ப்ளஸ் வந்து அதை பிளாக் பண்ணவும் செய்யும். அப்போது நமக்கு வந்து ஹேக்கிங்ன்றது வந்து கொஞ்சம் குறையும், ஒரு 70% குறையும். அப்போ மீதி இருக்க 30% அதையும் தாண்டி வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஹேக்கர்ஸ்லாம் வந்து அதையும் தாண்டி வந்து ஹேக் பண்ணுவாங்க. அப்போது முடிஞ்ச வரையும் நம்ம ஃபைல்ஸை சேஃப்டியாக வச்சுக்கணும், நம்ம சிஸ்டத்தில் நம்ம லேப்டாப்ஸில் இருக்க ஃபைல்ஸை சேஃப்டியாக வச்சுருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஃபயர்வால் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து பர்சனல் லேப்டாப்புக்கு வந்து நம்ம ஃபயர்வால் யூஸ் பண்ணுவோம்னா அது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி மானிட்டரிங் டூல்ஸாவது யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சமாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கம்பெனிஸ்லையோ இல்லை காலேஜஸ்லையோ யூஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக ஃபயர்வால்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாகவே இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து ஃபயர்வால்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அது தாண்டி இந்த மாதிரி நெட்ஒர்க் மானிட்டரிங் டூல்ஸும் வந்து இம்பார்ட்டண்ட்டானது, அதையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இதில் இருக்க நெட்ஒர்க் மானிட்டரிங் டூல்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.